collateral damage. Welcome to the SiriTech Tamil Lange. In this video, we will see Dream11. In the Dream11, we will see winning tricks. I will explain the tricks. First வந்து Dream11 ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு இப்ப நான் வந்து ஏற்கனவே அதாவது பிராக்டீஸ் மேட்சும் போச்சேன். அது ஓரளவுக்கு வொர்க் அவுட் ஆச்சு. அத பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. இப்ப நான் அந்த மேட்சை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த மேட்ச் அதாவது KCC T10 challenge லீக்ன்ற இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து நான் வந்து ஒரு 20 டீம் கிரியேட் பண்ணனும். ட்ரிக்ஸ் அதான். நீங்க வந்து கன்ஃபார்ம் 20 டீம் கிரியேட் பண்ணி ஆவணும் 20 டீம்ல 20 டீமே அடிக்கணும்னு பாத்தீனா கண்டிப்பா அடிக்காது ஒரு 5 இல்ல 10 டீம் கன்ஃபார்ம் 15 வரைக்கும் நீங்க வந்து ஓரளவுக்கு பரிசு எடுக்கலாம் இதுல ஒரு டீம் அல்லது ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் ரேங்க்கோ அல்லது வின்னிங் அமௌண்ட் அதிகமா உள்ள கான்டெஸ்ட்க்கோ போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அத பத்தி அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுமலாம இந்த 20 டீமை நீங்க எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன் புல்லா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் புரிய மாதிரி சொல்றேன் ஏதாவது ஒரு லீக்க சேஞ்ச் பண்ணுங்க அதுமலாம இதுல வந்து நான் இப்ப சும்மா இது விளையாண்டு இருக்கேன் இந்த மேட்ச் அதாவது T10 நீங்க இது மட்டும் இது விளையாடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கேம் IPL இந்தியா மேட்ச் இந்த மாதிரி மேட்ச் மட்டும் விளையாடுங்க ஏனா அதுல தான் உங்களுக்கு knowledge அதிகமா இருந்துச்சுனா கிரிக்கெட் knowledge இருந்தா அதுல தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக அந்த மேட்ச் மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுமலாம நீங்க வந்து மேட்ச் வந்து அதிகமா மெகா லீக் வந்து ஜாயின் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா ஸ்மால் லீக் 2 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி லீக்ல வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த டீமை கிரியேட் பண்றேன் அப்படினு மத்தி சொல்லிக்கிறேன் இப்போ நான் அத ஏற்கனவே விளையாண்ட டீம் அத வந்து எப்படி விளையாண்டேன் எப்படி டீம் கிரியேட் பண்றேன்னு பத்தி சொல்றேன் 20 டீம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது 20 டீம் வந்து ஜாயின் பண்ணேன் 20 டீம்ல நான் ஒரு 10வது டீம் இப்போ மொத்தம் 20 டீம் போட்டேன் இதுல 10வது டீம் பாருங்க இது 10வது டீம் இந்த 10வது டீம் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணுச்சு அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட்டா போட்டேன் அதே காமிச்சறேன் பாருங்க இந்த கேப்டன் இதுல வந்து ட்ரீம் டீம் இதான் கேப்டன் ஏ முகமது வைஸ் கேப்டன் வந்து எஸ் கரீம் ஒருத்தர் இருக்காரு இந்த 10வது டீம் காமிக்கிறேன் 10வது டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட்டா போட்டுறேன் பாருங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட்டா போட்டுருக்கேன் இத நான் எப்படி போட்டேனா சும்மா நான் ஒரு ட்ரிக் வச்சு தான் போட்டேன் ஆளை வச்சலாம் கரெக்ட்டா எப்படி விளையாடுவாங்கன்னு வச்சலாம் ட்ரிக்லாம் போடல நான் ஒரு 5 பிளேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த 5 பிளேயரே கேப்டன் வைஸ் கேப்டன் மாத்தி போட்டேன் நீங்களே அதான் அந்த ட்ரிக்ல வந்து ட்ரிக் யூஸ் பண்ண போறீங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் எப்படி இந்த 11 பிளேயரை எடுக்கிறது எப்படி அந்த 5 பிளேயரை எடுக்கிறது அதாவது அந்த full and full வீடியோல நான் சொல்லப் போறேன் இது வந்து நான் மொத்தமா போட்ட 20 டீம் நான் வந்து அந்த 10வது டீம் காமிக்கிறேன் 10வது டீம் பாருங்க ட்ரீம் டீம்ல 3 பிளேயர் மட்டும் தான் எடுக்கல 1 2 இந்த 3 பிளேயர் மட்டும் தான் விட்டுர்க்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட்டா போட்டேன் இந்த 3 பிளேயர் மட்டும் தான் தப்பு இதே நீங்க இத நான் ஏன் சொல்றேன்னா இத வந்து நீங்க ஸ்மால் லீக்ல போட்டீங்கனா இந்த மாதிரி டீம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அதாவது ஸ்மால் லீக் நீங்க எதை நினைக்கிறீங்கன்னா முதல்ல ஸ்மால் லீக்னா அமௌண்ட் மட்டும் இல்ல கம்மியான பிளேயர் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு 20000 பேர் 10000 பேரும் ஜாயின் பண்ணுவாங்க அதான் ஸ்மால் லீக் ஏனா அதுல உங்களுக்கு போட்டி கம்மியா இருக்கும் அதுக்காக நான் சொல்றேன் இப்ப பாருங்க இதே லீக் வந்து நீங்க 10000 பேரோட போதினா இந்த மாதிரி டீம் போட்றதுக்கு சான்ஸ் இல்ல போட்றதா கூட அதிக பேர் போட்டுக்க மாட்டாங்க உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கும் அமௌண்டும் அதிகமா இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஸ்மால் லீக்ல ஜாயின் பண்ணுங்க 3 பிளேயர் மட்டும் தான் மிஸ்ஸிங் அதுவும் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட்டா போட்டேன் இதே இந்த ஸ்மால் லீக்ல நான் பணம் கட்டியிருந்தனா அடிச்சிருக்கும் எனக்கு நிறைய அமௌண்ட் இந்த winning team எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறது பத்தி பார்க்கணும் இதுக்கு ஒரு ஆப் இருக்கு Play Storeல அந்த ஆப் இருக்கு அந்த ஆப்போட லிங்க் கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வாங்க அந்த ஆப் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி நம்ம டீம் செலக்ட் பண்ணனும்னா இதான் அந்த ஆப் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீம் நான் கிரியேட் பண்ண போறோம் எப்படின்றத பத்தி நான் சொல்றேன் இப்போ Dream11ல போய்க்குறோம் அடுத்து என்ன மேட்ச் இருக்கு அத வச்சு ஒரு கான்டெஸ்ட் போலாம்னு ட்ரை பண்ணப் போறேன் இப்போ ECS match, T10 match and the team pura nama adutha enna match varudho adhu pura idhula kaamichirom parunga adhe match idha indha match paathunga adhe match inno rendu munna start aagapodhu PVCC UCC ki match idhula indha app la vandu players oda performance adha stadium oda performance indha stadium la indha player eval nalla player ah irundirukanga against adha opposite andha team ku opposite irukangala andha team oda eppadi score panirukanga eppadi wicket eduthirukanga adha full and full record vandrum neenga engeyum valaitha vendilla indha app la ellame irukum idha vechi neenga team oda pariya idhula neenga eppadi andha 5 captain andha neenga vice captain கேப்டனா மாத்தி போட போறீங்க அத வச்சு தான் உங்களுக்கு அந்த 20 டீம் கிரியேட் பண்ண முடியும் மொத்தம் 20 டீம் வரும் இந்த மாதிரி 5 பிளேயர் வச்சு போட்டோம்னா அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ இந்த டீம் வந்து ஓகே பண்ணிக்கிறோம் இதுல பாருங்க சிம்பிள் ரெக்கார்ட் அப்படினு இருக்கும் அது ஓகே பண்ணீங்க ஓகே பண்ணோம்னா பாருங்க இதுல பாருங்க players stats and stadium னு இருக்கும் அத ஓகே பண்ணிக்கங்க இதுல பாருங்க இது வந்து T10 மேட்ச் மேக்ஸिमम 30 ரன் அடிக்கிறது அரிதானதுதான் இதில நம்ம அதிகமா ரன் அடிச்சிருபாங்க அந்த பிளேயர் மட்டும் நீங்க எடுத்துங்க அதாவது இந்த ஸ்டேடியத்துல நல்லா விளையாண்டுருபாங்க அந்த பிளேயர் மட்டும் எடுத்துங்க இப்போ பாருங்க ஹையஸ்ட் 51 ஆவரேஜா 14 அடிச்சிருக்காரு இவர் பேர் ஏசிங் இவர் எடுத்துங்க மொத்தம் நீ 22 பேர் இருக்காங்க மொத்தமா எல்லா பிளேயர் வந்தரும் நீங்க லைன் அப் வந்த பாருங்க நீங்க இத மாத்திக்கலாம் நீங்க லைன் அப் பண்ணனும்னா இப்ப லைன் அப் மாத்திட்டு நீங்க டீம் கிரியேட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறேன் ஏ சிங்னு ஒருத்தர் இருக்காரு அதுவும் நாம இது என்ன கிரவுண்ட் இதெல்லாம் இதுல பாத்துங்க பேட்டிங் கிரவுண்ட்னா பேட்டிங் மேக்ஸिमम வந்து நீங்க பேட்டிங் ஆல் ரவுண்டர் அந்த பிளேயர் வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா चूஸ் பண்ணுங்க ஏ சிங்னு ஒருத்தர் 51 ஹையஸ்ட் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் 14 இருக்கு இவரை செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்க இவர் ஹையஸ்ட் ஏ சர்மா 36 அடிச்சிருக்காரு ஆவரேஜ் 10 36 க்கு சர்மா அதுக்கு மேல 6 அடிச்சிருக்காரு 43 ஒருத்தர் அடிச்சிருக்காரு பாருங்க ஆவரேஜ் 18 அடிச்சிருக்காரு ஜி சிங் ஒருத்தர் ஜி சிங் எடுத்தாச்சு அடுத்த பிளேயர் பாப்போம் 70 ஹையஸ்ட் அடிச்சிருக்காருங்க ஆவரேஜ் 19 இருக்கு பி பஹலேன் ஒருத்தர் அடிச்சிருக்காரு அவரே எடுத்துங்க தர்க்கர் சாரி அவர்ல தர்க்கர் சேவங்க ரெண்டு பேருமே அடுத்த இடத்துல இருக்காங்க அவங்களும் இருக்காரு ரெண்டு பேர் இருக்காரு ரெண்டு பேருமே ஓரளவுக்கு 70 41 அடிச்சிருக்காங்க இந்த ஒரு 64 ன்னு ஒருத்தர் அடிச்சிருக்காரு गाइस அவரை எடுத்துங்க தர்க்கர் இப்போ ஓரளவுக்கு 20 அந்த ஸ்கோர் அந்த ஸ்கோருக்கு பிளேயர் செலக்ட் பண்ணிக்கங்க இந்த ஏ சர்மா அவரை எடுத்துக்கலாம் ஜி கோர்பின் ஒருத்தர் இருக்காரு இதா இருக்கு ஓகே இப்போ இதுல வந்து பவுலர் நீங்க செலக்ட் பண்ணீங்க பாருங்க பவுலிங் இருக்கும் ஆப்ஷன் அத கிளிக் பண்ணீங்க அதிகபட்சமா யார் விக்கெட் எடுத்துப்பா மேட்ச்க்கு எவ்வளவு அதிக விக்கெட் மாட்டேங்க இப்ப பாருங்க மேட்ச்க்கு ஆவரேஜ் 1.3 அதாவது ஒரு விக்கெட் இல்லடா ரெண்டு விக்கெட் எடுத்துறாரு எம் நவாப் நோர்தர் அதிகபட்சமா 12 விக்கெட் எடுத்துறாரு இந்த கிரவுண்ட்ல அவரே எடுத்துங்க ஃபர்ஸ்ட் எம் நவாப் தர்கர் அது ஆல் ரவுண்டர் வேற அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க இந்த ஒருத்தர் இருக்காரு எஸ் புஞ்சன் ஒருத்தர் அவர் ஆல்ரெடி எடுத்துறோம் பேட்டிங்லயே அதுக்கு வச்சமா அதிகபட்ச விக்கெட் எடுத்தவங்க அந்த 7 இந்த ஒருத்தர் இருக்காரு அவரே எடுத்துட்டோம் ஆல்ரெடி பவுலர்ல எடுத்துட்டோம் இங்க பாருங்க பிபின் ஏ பிந்திரான் ஒருத்தர் இருக்காரு தர்கர் ரெண்டு பிளேயர் எடுக்கணும் ஷாகுலான் அவர் எடுத்துக்கிறோம் எடுத்தாச்சு இப்போ 10-11 பிளேயர்ஸ் வந்துருச்சு. மித்ததெல்லாம் ஒவ்வொரு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் ஒரு பிளேயர் எடுத்துக்கிடுவோம். கே குமார்னு ஒருத்தர், அவர் வேணாம். எம் ஜாங்கிட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எடுத்துக்கிடுவோம். இப்போ 11 பிளேயர் எடுத்துட்டோம். இந்த டீம்லேயே அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் அப்புறம் மொத்த ரெக்கார்டு இருக்கும். அவருடைய ஹிஸ்ட்ரி வச்சு நீங்கள் டீம் போடலாம். இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா விளாண்டுருப்பாங்க, அவங்களையும் பார்த்துக்கலாம். தான் அவருங்க பிளேயர்ஸ் டீம் அகெயின்ஸ்டாக விளாண்டுருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் எஸ் குரோவர்னு ஒருத்தர் இருக்கார், வருங்க, அவர் நல்லா விளாண்டுருக்காரு. அவர் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஓகே, அகெயின்ஸ்ட் நல்லா விக்கெட் எடுத்திருப்பாங்க அவங்க. அதில் விளாண்ட பிளேயர் இது நல்லா விளாண்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேயர் பேட்டல்னால் நமக்கு தெரியும், இந்த பிளேயருக்கு எதிராக அதிகமான விக்கெட் வாங்கியிருப்பார். இது T10னால நம்ம வந்து அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது, அதிகமாக விளாண்டுருக்க மாட்டாங்க, ஒரு விக்கெட் 2 விக்கெட் தான். அதனால் இதை விட்டுருங்க. மொத்தமாக நம்ம கிடச்ச பிளேயர்ஸ் 11 பிளேயர் கிடச்சிருச்சு. சரி, இப்போ வந்து இதில் தான் இருக்குது நம்ம வந்து கேப்டன், அந்த 5 பிளேயர் எப்படி செலக்ட் பண்ணுறது. இது வந்து T10 மேட்ச், அதிகபட்சமாக 121 ஸ்கோர் போயிருக்கு, அது பேட்டிங் ரவுண்டாக இருக்குது. இப்போ அந்த 5 பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, ஹை பெர்சன்டேஜில் வச்சுங்க. இவரை பாருங்கள், அதிகமாக இவர் வந்து 24% எடுத்திருக்காங்க. எஸ் புஜின்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு, பொய்ஜன், இவர் பார்த்துங்க. இவர் T10 விளாடல, இருந்தாலும் அவங்க அதிகபட்சமாக எடுத்திருக்காங்க. T10 64 ஹையஸ்ட் அடிச்சிருக்காரு. T10 விளாண்டுருக்காரு, சாரி. T10 64 ஹையஸ்ட் போயிருக்கு. இவரையும் ஒரு ஆளாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக எம் நவாப் பேட்டிங்கில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, 17 ரன் தான் அதிகமாக அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், அந்த 12 விக்கெட் வாங்கியிருக்காரு. ஓகே, அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பி பேக்லேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அடுத்து பார்ப்போம். அவர் வந்து ஆல்ரவுண்டர் தான். விக்கெட் 7 விக்கெட் அதிகபட்சம் விக்கெட் வாங்கியிருக்காரு. பேட்டிங் ஹையஸ்ட் பாருங்கள், 70 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 பிளேயர் ஆச்சு, இன்னும் 2 பிளேயர் செலக்ட் பண்ணணும். ஜி சிங், இவரை பார்த்துங்க. ஜி சிங் 43 ஹையஸ்ட்டு போயிருக்கு. ஜி சிங்கு பேட்ஸ்மேன் தான். சரி, ஓகே. அடுத்து வந்து இவர் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருப்போம். இப்போதைக்கு 3 பிளேயர் நம்ம கன்ஃபார்ம். ஏ சிங்கை பார்த்துங்க. ஏ சிங்கு ஹையஸ்ட் 51 போயிருக்கு. விக்கெட் கீப்பர். அடுத்து எஸ் குரோவர் ஹையஸ்ட் 24 தான் போயிருக்கு, வேணாம். பி பேகுலியே, இவரை பார்த்துக்குருவோம். ஆல்ரவுண்டரு ஹையஸ்ட் 41 போயிருக்கு. பவுலிங்கில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. 3 விக்கெட் வாங்கியிருக்காரு. சரி, ஓகே, அவரையும் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆனால் பேட்டிங்கில் வந்து நல்லா 41 கிட்ட அடிச்சிருக்காரு. ஓகே, பரவாயில்ல. ஏ சர்மா, இப்போது நீங்கள் 3 பிளேயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு கேப்டனுக்கு. அதாவது 1, 2, 3. இப்போ இந்த ஜி சிங்கை வேணால் எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் வந்து இந்த ஜி சிங்கை பார்த்துக்குங்க, 43 ஹையஸ்ட்டு ஓரளவுக்கு, பரவாயில்ல. இல்லாட்டா ஏ சிங், இவர் 2 பேரத்தில் ஒரு ஆளாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏ சிங் எடுத்துக்கிறேன். 1, 2, 3 நீங்கள் ஒரு ஆள் இருக்காருங்க, அதை வந்து பவுலரில் சும்மா சூஸ் பண்ணுவோம். யார் நல்லா விக்கெட் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த 5 பிளேயரே செலக்ட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4, 5. ஆனால் இந்த மீதி பிளேயரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நல்லா விளாண்டுருப்பாங்க, அவங்க நம்ம விடக்கூடாது. அதுக்காக அந்த பேட்டிங்கில் பாருங்கள், ஹையஸ்ட்டாக இது வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, அவளை பார்த்துங்க யாராவது ஒரு ஆள். அப்படி வந்து இந்த மேட்ச்ல யாரும் இல்ல ஜி சிங் ஏ சிங் மட்டும் தான் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க வேணா இவர் எடுத்துக்கலாம் இப்போ மொத்தம் நான் சொல்றேன் பாருங்க 1 2 3 4 இவர் 5 ஆர் எடுத்துக்கோம் ஏன் இந்த மாதிரி 1வது % 1% கேப்டன் அதிகமா எடுத்துட்டாங்க இவர் 3% இவர் 5% 6 24 நம்ம 24 பேர் அதிகமா எடுத்துக்கானோ அந்த போட்டி அதிகமாயிரும் அதாவது நீங்க இவர் யார் 1% எடுத்துங்க இவர் சப்போஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார்னா நீங்க டாப்ல போய்ருவீங்க அதாவது நீங்க வந்து இந்த 1 இந்த 3% இருக்கிற பிளேயர் வந்து நீங்க கன்ஃபார்ம் எடுத்துக்கிறது நல்லது அதுக்காக சொல்றேன் இப்போ எப்படி டீம் போறணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் அப்போ நான் எத்தனை பேர் சூஸ் பண்ணிருக்கோம் 5 பேர் சூஸ் பண்ணிட்டோம் 1 2 3 4 ஏ சிங்கு பதிலா இவர் எடுத்துறோம் 5வது பிளேயரா இப்போ டீம் எப்படி போறணும் சொல்றேன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு டீம் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ இரண்டாவது டீம் எப்படி கிரியேட் பண்ணனும்னா காப்பி பண்ணிக்கங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துங்க இரண்டாவது டீம் இதான் இரண்டாவது டீம் அடுத்து மூணாவது டீம் நாலாவது டீம் இப்போ 5 பிளேயர்ஸும் கேப்டனா வைஸ் கேப்டனா வந்துட்டாங்க இவர் கேப்டனா இருக்க 1 அடுத்து 2 3 4 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க மொத்தம் 4 டீம் போடுவோம் ஒரு ஆளுக்கு இதே மாதிரி 5 பேத்துக்கும் நம்ம 4 டீம் போட்டோம்னா 20 டீம் ஆயிரும் இப்போ இரண்டாவது அதாவது 5வது டீம் எப்படி போடணும்னு சொல்றேன் நெக்ஸ்ட் கொடுத்துங்க இப்போ இங்க இருக்கார்ல இவரத்தை நம்ம வைஸ் கேப்டனா போடணும் இப்போ இவர கேப்டனா போட்டு இவர் வைஸ் கேப்டன் அதேதான் அப்படியே நீங்க மாத்திட்டே வரணும் ஓகே ஒருபடியாக நம்ம வந்து 20 டீம் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் 20 டீம் கிரியேட் பண்ணியாச்சு மெகா கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க இதில் வந்து நாங்கள் அதிகப்படியான போட்டி இல்லாதது எதுன்னு பார்த்துங்க இது பாருங்கள் 2000 இந்த கான்டெஸ்ட் 2466 ஸ்பாட்டு மொத்தமே இந்த மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி இது வந்து டீட்டனால கான்டெஸ்ட் அதிகமாக வரல இந்த மாதிரி நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த 20 டீமில் 1 நல்ல மெகாலிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சாரி அதிக அமௌண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஒரு 15 இல்லை 10 டீமு கன்ஃபார்ம் ப்ரைஸ் இருக்குது ஒரு 5 டீம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும் அந்த 15 டீமில் ஒரு 2-3 டீமு நல்ல அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதான் ட்ரிக் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் ஒரு நல்ல ட்ரிக்கோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்